श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகன் அம்ச சந்தேசத்துல முதல் ஆஸ்வாசத்துல கடைசி ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை அமைத்துள்ளார். இந்த ஸ்லோகத்துல தவிக்கிற தஸ்மின் திருஷ்யா ததனுபவதா சாரு சௌதா வதாதா लंका सिंधोर्महति पुलिने राजहंसीः बलीना त्वामाहयान्तं पवनतरलैः या पताकाः पदेशैः पक्षैरभ्युज्जिगमिषुरिव स्थास्यति श्राव्यनादा। इप्पो லங்கையில் அந்த நகரத்தை எப்படி ஹம்சம் பார்க்க போறதுன்றதை பத்தி ராமர் சொல்ற வார்த்தை இது இந்த ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி அந்த சுவேல பர்வத்தத்தை பத்தி சொல்லி சொன்னார். அந்த சுவேல பர்வத்தத்துல பார்த்தோம்னாக்கா இந்த பர்வத்தம் ஓரத்துல பார்த்தோம்னா இந்த சமுத்திரம் அலை அடிச்சு அலை அடிச்சு அங்க இருக்கிற அந்த கற்கள்லாம் ரொம்ப மழமழப்போட நயமாக இருக்கு என்ன சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அங்க பெரிய காடு இருக்கு. அந்த காடுல பார்த்தோம்னாக்க அவ்வளவு பிரமாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காடை பத்தி விசேஷமாக சொல்லி சொன்னார். அந்த அரண்யத்தை பத்தி சொல்லி சொன்னார். அதாவது அந்த மலையில பார்த்தோம்னாக்க அந்த காட்டுல மரங்கள்லாம் இயற்கையாகவே அந்த மரங்கள்னு இருந்தால் அது தளிர் விடுறதுன்றது அந்தந்த காலத்தில் தளிர் விடுறதுன்றது இயற்கை சுவாவமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த கடலினுடைய அலைகளால் சமுத்திரத்தினுடைய அலைகளால் அதுக்கு பார்த்தோம்னாக்கா அங்கே வேக வேகமாக பொண்ணிருக்கு. அந்த மரத்தில் அந்த அந்த மலையும் தாண்டி வந்து விழுந்திருக்கு. அதனால் முத்துக்கள்லாம் சதறின மாதிரி இருக்கு. அந்த முத்துக்களும் சதறிச்சு இந்த ஒரு பல வர்ணங்கள் ரத்னங்கள்ல வரைச்சு பவழம் முத்து பவழம் சிகப்பா இருக்கும் முத்து வெளுவெளியில்னு இருக்கும். அந்த தளர்கள்லாம் பார்த்தோம்னாக்க அந்த வெளுப்பும் சிகப்பும் இல்லாத ஒரு வெளிர் சிவப்புல இந்த முத்துக்கள்னாலையும் பவழங்கள்னுடைய ஒரு காந்தியினால அந்த அந்த தளிர்கள்லாம் சிவந்ததாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ எல்லாம் அங்க இருக்கிற தேவதைகள்லாம் அதாவது ராவணனிடத்திலையும் இந்திரஜித்தனிடத்திலையும் பயந்தண்டு தேவதைகள்லாம் அந்த பாரிஜாத புஷ்பத்தையே அங்க கொண்டு வந்து நட்டுட்டா நட்டுட்டதுனால எல்லாம் வந்து கமகமான அந்த பாரிஜாத புஷ்ப வாசனையும் அந்த காடே ரொம்ப நன்னா இருக்கும் ரமணீயமா இருக்கும்னு இதுக்கு முன்ன சொல்லி சொன்ன. இப்போ அந்த காட்டு நடுவில் ஒரு திரிக்கூட்ட மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையினுடைய சிகரத்துல லங்கை இருக்கு. அந்த லங்கையை நீ பார்க்கணும்ன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற. முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு அதாவது பதபதார்த்தத்துல சாமான்யமா சொல்லிட்டு இதுல வர விசேஷங்கள் விசாரங்கள் என்ன இருக்கோ அதை பத்தி அடுத்ததாக சொல்ல விரும்புறேன். தஸ்மின் திருஷ்யா ததனுபவதா சாரு சௌதா வதாதா லங்காஹ சிந்தோர் மகதி புலினே
राजहंसीव नीला लीना இந்த சமுத்திரத்தை தாண்டி சுவேலமலை அந்த சுவேலமலையும் தாண்டி பார்த்தோம்னாக்க பெரிய காடு அந்த காட்டுல போன பிற்பாடு அந்த மலையிலேருந்து பார்த்தோம் அந்த காடு தெரிய போறது சுவேலமலையிலேருந்து பார்த்தோம்னா அது தெரிய போறது அது பெருசா இருக்கிற அந்த சுவேலமலை காட்டுல அதுக்குள்ள அடங்கிதாக இருந்துருக்கு சாரு சௌதாவ தாத்தா அப்படின்ன அழகிய மாட மாளிகைகள் அந்த மாட மாளிகைகளால வெளுத்ததாக இருக்குன்னு சொல்ற அந்த காலத்துல சாதாரணமா பார்த்தோம்னாக்க மாளிகைகளுக்கெல்லாம் வர்ணம் அந்த பெயிண்ட் அடிக்கிறது இருக்க விளவிளியல்னு சுண்ணாம்பு பெயிண்ட் தான் அடிப்பா அப்புறம் தான் மஞ்சள் அடிக்கிறது இது அடிக்கிறது எல்லாம் ஆச்சே தவிர அந்த முதல்ல ஏற்பட்டது அந்த சுண்ணாம்புனால ஏற்பட்ட ஒரு பெயிண்ட் அந்த சுண்ணாம்பும் கூட இந்த மாதிரி கிடையாது அந்த காலத்துல இன்னும் விசேஷமாக இருக்கும் அந்த சௌதங்கள்ல பார்த்தோம்னாக்க கட்டடமே சுண்ணாம்பால ஏற்பட்டது அதுல பார்த்தோம்னா விளவிளியில்னு இருந்துட்டு இருக்கான் மொத்தமே உழுக்க அந்த லங்கையே விளவிளியில்னு இருக்க மாதிரி இருக்கான் அதுக்கு லங்கா சிந்தோர் மகதி பொழினே ராஜஹம்சீபலீனா சிந்தோகோ மகதி பொழினே சமுத்திரத்தினுடைய ஒரு பெரிய மணல் திட்டு அதுள்ள அடங்கி இருக்கு ராஜஹம்சீவ அப்படின்ன ஒரு அன்ன பேடை போலன்னு அர்த்தம் அதுக்கு அதாவது ஹம்சம் புல்லிங்கம் ஹம்சின்ற ஹம்சின்னு சொல்ல சொன்னோம்னாக்க ஸ்திரீலிங்கம் பெண் ஹம்சம் போல இருக்குன்னு சொல்றோம் பவத்தா உனக்கு திருஷ்யா பவதி உனக்கு காணப்படும் அதுவே பார்த்தோம்னாக்க ஒரு பெண் ஹம்சம் மாதிரி அது தாங்க பார்க்கப்படும்னு அர்த்தம் அதுக்கு வந்து ஸ்வாமாக சாந்தம் பவன தரணைஹி யா பதாகாக பதேசைஹி அங்க பார்த்தோம்னாக்க நிறைய கொடி இருக்கு அந்த கொடிகள் துவஜம் இந்த துவஜத்தினுக்கு வரைச்சே பதாகம்னு பேர் இருக்கு அந்த பதாகம்னு பேர் வச்சுட்டு இருக்கிற அந்த துவஜங்களால பவன தரணைஹின்னு அந்த துவஜம்லாம் பதாக்கங்கள்லாம் என்ன பண்ணோம்னா காத்து அடிச்சாக்கா இப்படி இப்படி அசையர் ஆகையால அது பார்த்தோம்னாக்க அதுவே ஒரு பக்ஷியாட்டமாகவும் அந்த பக்ஷி தன்னுடைய ரக்ககளை கொண்டு நீ வரதை பார்த்த உடனே புருஷன் வரா அது ராஜஹம்சி பெண்ணாக இருந்துருக்கிற ஒரு ஹம்சம் அது புருஷன் வரதை பார்த்த உடனே உன்னை வரவேற்கிற மாதிரி பவன தரளைஹி பட்சைஹி ஸ்வாமாயாந்தம் பன பவன தரளைஹி யா பதாகாபதேசைஹி பட்சைஹி அபியுஜிகமிஷுதிவ ஸ்தாஸ்யதி ஸ்ராவ்யநாதா பட்சைஹி அப்ஸ்ராவ்யநாதா அங்க பார்த்தோம்னா நிறைய இனிய ஒலி அந்த ஒலிகள்லாம் உன்னை எதிர்கொண்டு அழைக்க புறப்படுவது போல ஸ்தாஸ்யதி நிற்கிறதுன்னு சொல்லி லங்கையினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமாக இப்ப இதுல சில விசாரங்கள்லாம் இருக்கு அந்த டிஸ்கஷன்லாம் இப்ப பார்க்கலாம் தஸ்மின் திருஷ்யா ததனுபவதி சாரு சௌதாவ தாத்தா லங்கா சிந்தோர் மகதி புலினே ராஜஹம்சீவ லீனா என்ன சொல்ல சொல்ல இந்த சுவேல பர்வத்தத்துக்கு மேல போயிட்டோம்னாக்க அந்த இடத்துல நமக்கு பெருசா தெரியறது அங்கிருந்தே லங்கை நல்லா தெரியறதுன்னு அர்த்தம் இங்க ததனு அப்படின்னு சொல்றதுனால அதற்கு பிறகுன்னு அர்த்தம் எதற்கு பிறகுன்னா சுவேல பர்வத்தம் அந்த சுவேல பர்வத்தத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு காடு அந்த காடு இது ரெண்டையும் பார்த்த பிற்பாடுன்னு அர்த்தம் அதாவது
அந்த சுவேல பர்வதத்து மேல இருந்துட்டுன்னு அர்த்தம் அப்படி இருந்துட்டு அந்த மலை மேல இருந்து பார்த்தமானாக்க கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும்னு சொல்லி சொல்றார் இப்ப இந்த இடத்துல திரிவேல பர்வத்தம் திரிகூட்ட பர்வத்தம்னு சுவேல பர்வத்தம் திரிகூட்ட பர்வத்தம்னு ரெண்டு பர்வத்தம் சொல்றார் எனக்கு ஜியாகிரபி எல்லாம் ரொம்ப வீக் எனக்கு தெரியாது ராமாயணத்துல என்ன சொல்றதோ அதை சொல்றேன் அதை பராமர்சம் பண்ணி பார்த்திருக்கலாம் இந்த உபன்யாசம் பண்றதுக்கு முன்னா இந்த ஜியாகிரபியையும் பராமர்சம் பண்ணி பார்த்திருக்கலாம் என்னமோ தோணல அப்படி பண்ணல பார்க்கலாம் உங்கள யாருக்கான இலங்கைக்கே போனவாள் இருந்தாக்க அவளால சொல்ல முடியும் இதுல என்னன்னா சுவேல பர்வத்தம் வேற திரிகூட்ட பர்வத்தம் வேற சுவேல பர்வத்தமே திரிகூட்ட பர்வத்தம் இல்லை அந்த திரிகூட்ட பர்வத்தம்ன்றது இந்த திரிகோண மலைன்னு எல்லாம் தமிழ்ல சொல்லி சொல்றான் அந்த மலை தான் திரிகூட்ட பர்வத்தமா இருக்கணும் வேற ஒண்ணும் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை அந்த மலை மேலேயே லங்கை பட்டணம் அமைஞ்சிருக்கிறதாக இங்க தோன்று அப்படிதான் சொல்ற இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இதை எப்படின்றது கொஞ்சம் இதை கொஞ்சம் சிலதை பராமர்சம் பண்ணி பார்ப்போம் சதனும்னு சொல்றதுனால இந்த சுவேல பர்வத்தையும் அது சார்ந்து இருக்கக்கூடிய காடையும் பார்த்த பிறகுன்னு அர்த்தம் ஆகி போறது அதுல ஒன்றும் பெருசா அர்த்தம் பண்ணிக்கிறதுல கஷ்டம் இல்லை தஸ்மின்னு சொல்லச்சே அந்த தஸ்மின்னு சொல்றது எதை சொல்றது தஸ்மின் திருஷ்யா தஸ்மின் திருஷ்யா தஸ்மின்றது இதுக்கு மேலாம் தச்சந்தமாக இருக்கிறபடினால பூர்வோக்த பராமர்சம்னு சொல்லிட்டு அந்த சுவேல பர்வத்தத்தை சொல்றதா அந்த தஸ்மின்றது திரிகூட்ட பர்வத்தத்தை சொல்றதா எந்த பர்வத்தத்தை சொல்றது அப்படின்றதுதான் இப்போ நாம கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கணும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும் இங்க இந்த லங்கைக்கு போன வானரங்கள்லாம் இந்த வனங்கள் உபவனங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலாம் வந்து வானரம் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிருந்ததுன்னு யுத்தகாண்டத்துல வருது ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல விசாரமா சொல்லி சொல்ற அதுல வரைச்சு சில விஷயங்கள் நம்ம இப்போ யோசனை பண்ணி பார்க்கணும் அந்நேத்து ஹரிவீராணாம் யூதான் நிஷ்கிரமிய யூதபாக சுக்ரீவேணாபியனுஜாதா லங்காம் ஜக்முஹு பதாகினீம் சில பேர்லாம் என்ன பண்ணான்னாக்க சுக்ரீவன் இடத்துலேருந்து ஒரு அனுமதி பெற்று லங்கைக்கு போய் சேர்ந்தார் என்று சொல்லி சொல்றார் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல 39வது சர்க்கம் 41வது சர்க்கத்துலாம் இந்த திரிகூட்ட மலையை பத்தி வருது அதுல வரைச்சு இந்த மாதிரி எல்லாம் சுவேலாரோகம் சுவேல மலத்துக்கு போறது சுவேல மலை மேல ஏறிண்டு அங்க லங்கைய பாக்குறேன்னு சொல்ற சத்துக்கிருத்வா துவேலஸ்ய மதிம் ஆரோகணம் பிரதி லக்ஷ்மணான் கதோ ராமஹா சுக்ரீவம் ஈதம் அப்ரவீத் அப்படின்னு சொல்ற இப்போ ராமர் சொல்ற அந்த சுவேல மலை மேல ஏறிண்டு அந்த இடத்துல போய் சுவேலஸ்ய மதிம் ஆரோகேண மதி அந்த சுவரகம் மலை மேல ஏறணும் அங்கே லக்ஷ்மண ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமா போய் லக்ஷ்மணரால பின்தொடரப்படுபவராக ராமர் போய் அந்த இடத்துல மலையிலேருந்து லங்கையில இருக்கிற நிகழ்ச்சி எல்லாம் லங்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு விபீஷணம் தர்மஜம் அனுரக்தம் நிசாதனம் மந்திரஜஞ்ச விதிஜஞ்ச ஸ்லக்ஷணையா பரயாங்கிரா சுவேலம் சாது தைலேந்திரம் இமம் தாது சதைஸ்திதம் அத்யாரோகாமகே சர்வே வத்யாமோ அத்த நிசாமிமாம் இந்த ராத்திரி முழுக்க இந்த சுவேல பர்வத்தத்துல நாம இருப்போம் விபீஷணனை பார்த்து சொல்றே விபீஷணா நீயும் வா அவர் விபீஷணர் எல்லாம் மந்திரஜர் அதாவது எப்படி எப்படி நடந்துக்கணும் இந்த யுத்தத்தை எப்படி எப்படி எல்லாம் நடத்தணும்ன்ற தெரிஞ்சின்றவர் அவர் அவரையும் எல்லாருமா எது எது பண்ணணும்ன்றதையும் தெரிஞ்சின்றவராக இருக்கிற எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த சுவேல மலைக்கு மேல போய் அங்கேருந்து
இந்த ராத்திரி தங்கி அந்த லங்கையை நாம பார்ப்போம் அப்படின்னு ராமர் சொல்ற. ஆகையால அந்த ராட்சசனுடைய இடம் அதுதான். அந்த இடத்துல எனக்கே மரணத்தையே கொடுக்க அளவுதாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை தூக்கின் போய் வெற்ற இடக்கும் இடம் அந்த துராத்மாவாக இருக்கிற ராவணனால. ஆகையால இந்த இடத்தை போய் நாம மேல இருந்து பார்க்கலாம்னு சொல்லி சொல்ற. அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் சொல்ற, ஏகோஹி குருத்தே பாபம் பாலவசங்கித நீசேன் ஆத்மாபிகாரேன குலம் தேன வினசதி. யாரோ ஒத்தம் ஒரு குலத்துல ஒத்தம் பாபம் பண்றான், அந்த பாபம் பண்ணினதுனால அந்த குலத்துக்கே நாசம் ஏற்படுறது என்றெல்லாம் சொல்ற. இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த சுமேல மலைக்கு மேல ஏறி போறான். அங்க ஏதே காமினேஜ பகவஹ வானரா சீக்கிர காமினா தே வாயுவேக பிரவணா தங்கிரின் கிரிச்சாரினா அத்தியாரோகந்த. ஒன்னு ரெண்டு இல்ல, நூத்து கணக்குல இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் அந்த சுவேலமலை மேல ஏறிடுத்து அப்படின்னு சொன்னார். அங்கேந்து ஏறி ததிசு சிகரே தச விஷக்தமிவ கேபுரி தாம்சுபாம் பிரவரத்தாராம் பிராகார பிரதிசோபிதாம் லங்காம் ராட்சச சம்பூர்ணாம் ததிருஷு ஹரியூதபாஹா பிராகார ஜய சம்ஸ்தைச்ச ததா நீலே நிஷாச்சரைஹி. இப்ப அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா அங்கேருந்து பார்த்தா தெரியுது, ததிருஷு சிகரே தஸ்ய விஷக்தம் இவ கேபுரி. அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு திரிக்கூட்ட மலை இருக்கு, அந்த திரிக்கூட்ட மலையினுடைய சிகரத்துல பார்த்தான்னு அர்த்தம். அதுல இந்த சம ஆகாசத்துல இருந்து தனியா பிரிஞ்சு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதுல பெரிய பிராகாரங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்தான்னு சொல்லி சொல்றான். தே திருஷ்டுவா வானரா சர்வே ராட்சசான் யுத்தகாங்கிறான்னு இத பத்தி சொல்லி சொல்ற. இப்போ சுவேல மலைன்றது சமுத்திர கரையை ஒட்டி இருக்கு, அதை தாண்டி திரிக்கூட்ட மலை ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த திரிக்கூட்ட மலையினுடைய சிகரத்துல லங்கை அமைஞ்சிருக்கு. இப்படி நாம அர்த்தம் சொல்ல வேண்டி வருது இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல சுவாமி ததிகிற கே விஷக்த விவாஸ்திதாம் புரியும் ததிருஷு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சுவேலத்தினுடைய சிகரத்துல ஸ்திதி, அந்த சுவேல மலையினுடைய சிகரத்துல தான் இங்க இருக்குன்னு சொல்றதா இல்ல சுவேல சிகரே ஸ்திதாமிதின்னு சொல்றதுனால இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. தஸ்மின்னு சொல்லி சொல்றது, தஸ்மின்னு சொல்றது சுவேல மலையை சொல்றதா திரிக்கூட்ட மலையை சொல்றதா, சுவேல மலையினுடைய சிகரத்தை சொல்றதா திரிக்கூட்ட மலையினுடைய சிகரத்தை சொல்றதா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப சுவேல மலை மேலதான் ஏறினேன். சித்வா முகூர்த்தம்னு சொல்லி சொன்னார், திரிகூட சிகரே ரம்யான் நிர்மிதாம் விஸ்வகர்மனாம் ததர்ஷ லங்காம்னு சொல்லி சொல்ற. அப்போ சுவேல மலை மேல இருந்துட்டு திரிகூட்ட மலையினுடைய சிகரத்துல இருக்கக்கூடிய அங்க நிர்மாணம் பண்ணப்பட்டதான லங்கைய பார்த்தே ததர்ஷ லங்காம் அப்படின்னு இது சொல்றது. இது 41வது சர்க்கத்துல சொல்லிருக்கு. இந்த மாதிரி பாக்கிறதுல இருந்து அப்ப திரிகூட்ட சிகரத்துல இருந்தேன்னு ஏற்படுறது. தஸ்மின்னு இந்த இடத்துல ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சு, தஸ்மின்னுன்றதுக்கு சுவேல மலையை கணக்கு சொல்றதா இருந்ததுன்னாக்க ராமாயணத்துல திரிகூட்ட மலையினுடைய சிகரத்துல இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு அது ரெண்டுத்துக்கும் பரஸ்பரம் விரோதம் வரும். லங்காப்பட்டினம் சுவேல மலையினுடைய சிகரத்துல இருக்கா இல்ல திரிக்கூட்ட மலையினுடைய சிகரத்துல இருக்கான்னு கேட்டோம்னா திரிக்கூட்ட மலையினுடைய சிகரத்துல தான் இருக்குன்றது தான் ராமாயணத்துல சொன்ன விஷயம். அத சொல்ற, சிகரந்த திரிகூட்டஸ்ய பிராம்சுசைக்கம் திவிஸ்பிருஷம் சமந்தாத் புஷ்ப சந்தன்னம் மகா ரஜத சந்நிபம் சதயோஜன விஸ்தீர்ணம் விமலன் சாருதர்சனம்
லட்சணம் சீமன் மகச்சைவ துஷ்பிராபம் சகுனைரபி மனசாபி துராரோகம் கிம் புனஃ கர்மணா ஜனைஹி நிவிஷ்டா தத்ர சிகரே லங்கா ராவண பாலிதா. இவ்வளவு தூரம் விஸ்தாரமா சொல்லிட்டே ராமாயணத்துல என்னென்ன சிகரம் தத்ரிகூட்டஸ்ய பிராம்சிதைக்கம் திவிஸ்பிருஷம் ஆகாசத்தை தொடர்ற மாதிரி அவ்வளவு பெருசா அந்த திரிகூட்ட மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையினுடைய சிகரம் இருந்துருக்கு. எல்லா பக்கத்துலயும் பார்த்தோம்னாக்க புஷ்பங்கள்லாம் அப்படியே பொழிந்து எல்லா பக்கத்துலயும் பிரமாதமா ஒரு அழகா அங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு வெள்ளியாலேயே ஒரு பெரிய இல்ல ஒரு பட்டு வஸ்திரத்தை போட்டு இது பண்ண மாதிரி வெண்பட்டால் விரிச்சா மாதிரி அது நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். அது நூறு யோஜனை விஸ்தீர்ணமாக இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருந்துருக்கு. யாராலையும் ஒரு பட்சிகளால கூட அங்க போக முடியாத ஒரு இடம் அது. ஏன்னா பட்சிகள்லாம் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியதுதான், பறந்து போலாமோ இல்லையோ, நம்மள மாதிரி இருக்கவாடால வேணா போக முடியாது, பட்சிகளால போக முடியாதது. மனசால நினைச்சு கூட போக முடியாதுன்னு சொல்லச்சே எப்படி நாம பிசிக்கலா எப்படி போக போறோம், போகவே முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த இடத்துல ராவணனாலே ரட்சிக்கப்பட்டதான லங்கான்றது இருக்கு என்ன சொல்லிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இதுல இருந்து ஏற்படுறது அந்த திரிகூட்ட மலையினுடைய சிகரத்துலதான் இருக்குன்னு அர்த்தம் சொல்லணும். அப்போ தஸ்மாத் அவாதர சீக்கிரம் பர்வதாகிரான் மகாபலகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லங்கைக்கு போறதுக்காக சுவேல மலையிலேருந்து இறங்க வேற இறங்கினேர்னு வேற சொல்லியிருக்கு. அப்ப அந்த சுவேல மலையினுடைய ஒரு ஒரு சிகரத்துல அது அமையல, லங்கை அமையல. பிப்ரமரிய துராதர்ஷாம் லங்காம் ராவணபாலதாம் அபியாம ஜபேனைவ சர்வதோ ஹரி உதபாக அப்படின்னு வாங்க சீக்கிரம் இறங்கி அந்த லங்கைக்கு போய் சேருவோம்னு அந்த இடத்துக்கு போன. அகையில சௌத்து தீர்க்கேன காலேன பிராதரோ ராமலட்சணோ ராவணச புரியும் லங்காம் ஆசைதது அறிந்தமோ. இவர் ரெண்டு பேருமாக சிறந்த வீரர்களான ராமர் லட்சுமணர் ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கிரத்து தீர்க்கேன காலேன பிராதரோ ராமலட்சணோன்னு இங்கேருந்து இறங்கினவுடனே இல்ல, கொஞ்சம் காலம் கழிச்சுதான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்ன்னெல்லாம் சொல்லியிருக்கு. ஆகையால இந்த லங் தஸ்மின்னு சொல்றதுக்கு சுவேல பர்வத்தில இந்த லங்கை அமைஞ்சிருக்கிறதாக சொல்றதாக இருந்தாக்கா திரிகூட்ட பர்வத்த சுவேல பர்வத்தத்து மேலேந்து ராமர் அந்த திரிகூட்ட பர்வத்தினுடைய சிகரத்துல இருக்கிற லங்கைய பார்த்து அதுல இருந்து அதுக்காக அதுக்கப்புறமா அந்த இடத்துல லங்கையில போய் யுத்தம் பண்றதுக்காக போனேர்னு சொல்ற இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் விரோதம் வரும். ஆகையால திரிகூட்ட சிகரே லங்காம் ஸ்திதாம் சஸ்தவ் ததர்ஷகான்னு சுந்தரகாண்டத்திலையும் சொல்லிருக்கு. ஆகையால இங்க திரிகூட்ட சிகரம்ன்றது வேற ஒரு மலை, சுவேல மலைன்றது ஒரு வேற ஒரு மலை. இதுக்கு இடைப்பட்ட ஸ்தலங்கள்ல ஒரே காடா இருந்துருக்கு. இந்த காட்டையும் தாண்டி அந்த லங்காப்பட்டினத்துக்கு போறான்னு தான் சொல்லி சொல்லணும் இதுல வரச்சு. இப்போ இந்த ஸ்லோக அர்த்தத்துல பார்ப்போம். தஸ்மின் திருஷ்யா ததனுபவத சாரு சௌதாபதாதா தஸ்மின் அப்படின்னு சொல்லச்சே. அந்த தஸ்மின்னு சொல்றது எத்த சொல்லணும் அப்படின்னாக்க இந்த சுவேல மலையில சொல்லி சொன்னோம்னா கூட அதுல லங்கை இல்ல, அந்த சுவேல மலை காட்டிலேன்னு சொல்லி சொல்லணும். அதுல அடங்கியதாக இருந்திருக்குன்னு அர்த்தம் சொல்லணும். அப்போ இது தாண்டி அந்த சுவேல மலையிலேருந்து இருந்தா இன்னொரு மலை, ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை பார்க்க முடியும், சிகரத்தை பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து அர்த்தம் இருக்கு. தஸ்மின்ன்றது சப்தம் வியர்த்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த தஸ்மின்னு சொல்லி சொல்றதுனால அந்த லங்கா ஸ்திதிமா தஸ்ய புலினத்வா யோகா, அது வந்து தஸ்மின் ஸ்திதஸ்யான்னு சத்தியந்த சொல்லி அதுல இருந்தவனாக இருந்து கொண்டு பவதா சுவேல மலையில மேல ஏறினேனாக்க அதுல இருந்துட்டு
ஒன்னால பார்க்க முடியும்னு அர்த்தம் எத்த பார்க்க முடியும்னாக்க சாரு சௌதாவதாதா இது பார்க்கறதுக்கு சாரு ரொம்ப அழகாக இருந்திருக்கு சௌதங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல எத்தனையோ மாளிகை அந்த இடத்துல இருந்திருக்கு அத்தனை மாளிகையும் கூட பார்க்க முடியாத அது அது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு அந்த இடத்துல சாரு சௌதாவ தாத்தா அழகிய மாட மாளிகைகளால அவதாத்தம் வெளுத்து போயிருக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு பிரகாசத்தோடு இருந்திருக்கு எல்லாமே பல 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 பலன்னு இருந்திருக்கு மாளிகைகள்லாம் அதெல்லாம் பார்த்தோம்னா சாத்து சௌதாவ தாத்தா லங்கா அந்த லங்கையானது ஒன்னால பார்க்கப்படுவதாக ஆறுதல் அர்த்தம் தஸ்மின் திருஷ்யா ததனுபவதாக சாரு சௌதாவதாத லங்கா சிந்தோர் மகதி புலினே ராஜஹம்சி வலீனா இந்த லங்கையானது சிந்தோர் மகதி புலினே லீனா ராஜஹம்சீப ராஜஹம்சங்கள்லாம் எங்க இருக்கோன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் எங்க சமூக ஜலம் பிராந்தம் ஜல பிரதேசத்துலதான் ஹம்சங்கள்லாம் இருந்துருக்கும் இப்போ மானசரோவர்ன்ற ஒரு பெரிய ஏரி அந்த ஏரி கரையில தான் அந்த ஏரி தான் ஹம்சங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்குன்றத ஏற்கனவே சொல்லி சொன்னோம் குபேரப்பட்டினத்துல இருக்கு அனகாபட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரி பெரிய ஏரி அதுல இருக்கு அங்க பார்த்தோம்னா நிறைய இருக்கும் நீர்நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் ஹம்ச பட்சிலாம் இருந்துட்டு இருக்கும் அப்ப பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல இந்த சமுத்திரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பிரிக்க ஒரு மணல் திட்டு வரும் அந்த மணல் திட்டுல நிறைய பட்சிகள்லாம் இருக்கு ஹம்சம் வெளுத்து அந்த பட்சிகள்லாம் இருக்கு அது பார்த்தோம்னாக்க ராஜஹம்சி இவன்னு அது பார்க்கறதுக்கு ராஜஹம்சம் மாதிரி இருந்துட்டு இருக்கான் மணல் திட்டு வெள்ள வெளியில்னு இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அந்த தஸ்மின்னு சொல்லச்சே அந்த பூர்ணமான ஒரு த்வீபம் அது ஒரு தீவு தடலாக இருந்துட்டு இருக்கு அந்த ஹம்சத்தால கூட சாதிருஷ்யா பவதி அந்த மேல அந்த சுவேல மலை மேல இருந்துட்டு இருந்தாக்க ஹம்சத்தாலையும் அதை பார்க்க முடியதாக இருந்திருக்கு சிந்தோர் மகதி புலினே ராஜஹம்சேன்னு சொல்லி சொல்றாரு இப்போ அந்த புலினம் இருக்க புலினம்னா மணல் திட்டுக்கு சொல்லி சொல்றது அது ரொம்ப பெருசா இருக்கும் சமுதிரக்கரையில மீதி இடத்துல இருக்கிறத காட்டிலும் சமுதிரக்கரையில இருக்கிற மணல் திட்டு அந்த பீச்னு சொல்றோமே அது ரொம்ப பெருசா இருந்திருக்கு இப்ப மேலேந்து பார்த்தோம்னாக்க உனக்கு அது கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும் சுவேல பர்வத்தில இருந்து அங்க பார்த்தோம்னாக்க அது வெளவெளியில்னு இருந்துருக்கு அப்படிப்பட்ட பவதா அப்படின்னு சொல்லி சொல்ற அது எப்படி இருக்குன்னா ராஜஹம்சி வந்தேனா அப்படின்னா அதாவது ராட்சசி இப்போ சமுத்திரம் இது ஹம்சம் கேட்கறது என்ன போய் லங்கைக்கு போக சொல்றிய அந்த லங்கையில போனா மொத்தம் ராட்சசிகள் தானே இருப்பான் ஏகாட்சியும் திரியாட்சின்னு ஒரு கண்ணோடையும் மூணு கண்ணோடையும் ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க சூர்பம் போல காது மொரம் போல ஒரு காது இருக்கிறது ஏகநாசி மனாசிக்கான்னு ஒரே ஒரு நாசிக்க மூக்கை இல்லாதவளா இருப்பா இப்படி எல்லாம் ராட்சசிகள் தான் இருப்பான் இது பாக்குறதுக்கே கோரமா இருந்துட்டு இருப்பான் இவாளை பாக்குறதுக்கும் இந்த இடத்துக்கு பாக்கிறதுக்கு நான் என்னத்துக்கு போனோம்னு ஹம்சம் நினைக்கலாமோ இல்லையோ அங்க இருக்கிறவாவனா இப்படி இருப்பாளே தவிர அந்த பிராந்தம் இருக்க ரொம்ப அழகா இருக்கும்னு தாத்பரியம் இந்த இடத்துல அத பார்த்தோம்னா உன்னுடைய பேட மாதிரி ராஜஹம்சி ராஜஹம்சத்துக்கு ராஜஹம்சி எப்படி போக்கியமாக இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரியாக உனக்கு பார்க்கறதுக்கு போக்கியமாக இருந்துட்டு இருக்கும் அதோட மாத்திரமில்ல அங்கங்க வழியில போகச்செல்லாம் எவ்வளவோ போக்கியத்தை நாம அனுபவிச்சுனே அனுபவிச்ச இப்ப பார்த்தோம்னாக்க ஏற்கனவே சொல்லி சொன்னோம் திருவேங்கடமலையை பார்த்தோம்னா அடுத்தது சுவர்ணமுகி நதி இருக்கு
அந்த நதி கரையில நடுவுலயே நதி நடுவுல இருக்கிற திட்டுகள் எல்லாம் உன்னை வரவழைச்ச மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லி சொன்னார். அந்த மாதிரி காவேரியை பத்தி சொன்னார், வைகையை பத்தி சொன்னார், சமுதிர கரையை பத்தி எல்லாம் சொல்லி சொன்னார். அந்த மத்திய மார்க்கத்துல எப்படி எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே மாதிரி அங்க போனாலும் உனக்கு நிறைய சந்தோஷம் ஏற்படுத்துற மாதிரி என்னன்னு கேட்டா, ஒரு பேடையாக இருந்திருக்கிற ஒரு ராஜஹம்சம் உன்னை வரவேற்பது போலவும் இருக்கும்னார். யாந்தம் பவன தரளை யா பதாகாபதேசை, நீ வரத பார்த்த உடனே அங்க உன்னை வரவேற்கிறதாக இருக்கு. பெரிய அரண்மனை இருந்ததுன்னாக்கா அந்த அரண்மனையில அங்கங்க நிறைய பதாக்கங்கள்லாம், பதாக்கங்கள் கொடி அங்கங்க நிறைய இருக்கும். அங்க சௌந்தர்யாவலோகனமேவ ததாரோகணே கேத்து நட்டு லங்கா பிராப்தி, லங்கைக்கு போய் அதனுடைய அழக பார்க்கறதுன்றது வேண்டாம். இந்த சுவேல மலை மேல ஏறி அங்க இருக்கக்கூடிய அங்கேருந்து அந்த சௌந்தர்யத்தை பார்க்கறது இருக்க அதுவே லங்கைய அடைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். திருவேங்கட மலையில பார்த்த போனாக்க சில சமயங்கள்ல இந்த மாதிரி மழை காலத்துல போனோம்னாக்க அங்கங்க அருவிகள்லாம் ஜலம் கொட்டிட்டு இருக்கும். அந்த அருவி ஜலங்களும் நடந்து போற வழியில பார்த்தோம்னா இன்னும் நல்லா சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். அந்த கல்லு ஊத்த மாதிரி மலையிலேருந்து ஊத்தே இது பண்ணி அது அப்படியே கீழெல்லாம் அப்படியே அந்த நடந்து போறதுல அது அப்படியே ஒரு பெருக்கு பிரவாகம் மாதிரி அது ஜலம் போயிட்டு இருக்கும். அதுல ஏறுறதும் ஏறுறதும் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அந்த ஒரு ரமணீயமா இருக்கும். அங்க மேல போய் பெருமாளை சேவிக்கிறது, சேவிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் வருதுன்றதெல்லாம் அப்புறம் இருக்கு. அந்த மலை ஏறுறதும் அந்த மலையில ஒரு ரமணீயமான ஒரு அம்சங்களை பார்க்கறதுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நாமெல்லாம் இந்த பஸ்ஸெல்லாம் காசு பஸ்ஸு காரெல்லாம் மேலே ஏறி போறதுனால நிறைய அந்த இயற்கை அழக கோட்டை விட்டுறோம். அந்த வழியில அந்த பஸ் போற வழியில என்ன காமிக்கிறோமோ அது என்ன வருதோ அதுதான் பார்க்கறமே தவிர வேற எதையும் பார்க்கறது இல்லை. நாம நடந்து போனோம்னா அந்த இயற்கை அழகெல்லாம் ரொம்ப நிறையமா இருக்கும். அதை பார்த்தோன்னுதான் அங்க வந்து வாரிதாரா விசேஷைகின்னு சொல்லி சொல்ற விஷகிரி கட்டகேஷு வெந்தயத்து பிரதீத்தைகி மதுமதன தயத்வாம் வாரிதாரா விசேஷைகின்னு அந்த திருமலை இல்ல ஒரு சமீபத்துல போகச்சேயே பார்த்தோம்னா அப்படியே அந்த அருவியெல்லாம் ஜோன்னு கொட்டும். இங்க ஆழ்வார் தீர்த்தம்னு சொல்லுவா கீழே இருக்கு. அந்த ஆழ்வார் தீர்த்தத்துல பார்த்தோம்னாக்க இந்த சமயத்துல பக்கத்துல ஒரு கீழே ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துல பாதி வரைக்கும் வந்து கொட்டும். அந்த மழை காலத்துல அவ்வளவு ஜரம் இது கொட்டும். அருவி எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த அருவிகள் எல்லாம் பார்த்த உடனே சுவாமி தேசிகனுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அங்க விஷகிரி கட்டகேஷு வெஞ்சயத்து பிரதீதைகி மதுமதனதயத்வாம் வாரிதாரா விசேஷைகின்னு அந்த எம்பெருமானுடைய தய இந்த மாதிரி இருக்கும்னு அது தெரியப்படுத்துறது தான் அந்த வாரிதாரா அங்கங்க இருக்கக்கூடிய அருவிகள்லாம்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல சுவேல மலையில மேல ஏறி அந்த லங்காபட்டணத்தை பார்க்கறதே பரம பௌக்கியம். அதுக்கப்புறமா லங்காபட்டணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்புறமா இருந்துருக்கு. இது பார்க்கறதுக்கே பௌக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த லங்கையிலேயே ஒரு லீனா ராஜஹம்சீவன்னு சொல்லி சொல்றேன். ராஜஹம்சம் அதுல ஒழிஞ்சென்று இருக்க மாதிரி இருக்கான். ஒழிஞ்சென்று இருக்கிற ஒரு ராஜஹம்சம் நம்மள வரவேற்பது போல இந்த ஆணாக இருந்துருக்கிற ஆணை வரவேற்பது மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இது தலைவன் தலைவின்னு சொல்லி இதுல எல்லாம் பார்த்தோம்னா சிருங்காரத்துல ரசத்துல சொல்லத்தே சொல்லுவா. இங்க வந்து பிரிவு ஒருத்தருடைய பிரிவு ஏற்பட்டதுன்னாக்க அது பரிவுக்கு மூல காரணமாக ஆறுதான் பிரிவு தான். எப்ப பார்க்க போறோம், எப்ப பார்க்க போறோம்னு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணும். அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணச்சே அவளுக்கு ஒரு அதாவது தலைவன் தலைவிய வரவேற்கச்சே நேரம் இருந்து வர வச்சுட்டாக்க அந்த அதுல ஒரு சாம் இல்லாத போயிடும்.
அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லாத போயிடும். இப்ப தலைவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கும்னாக்க, நம்ம உள்ள இத்தனை நாள் கழிச்சு உள்ள போறோம், உள்ள போகச்சேயே ஓடி வந்து வாசல்ல வரச்சுக்கே தெருவிலேயே வந்து தலைவி என்ன வந்து கட்டிக்க போற அணைச்சிக்க போற அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு வருவோம். இப்ப ஆத்து உள்ள வரைக்கும் வந்துட்டு ஆத்துலயும் தம்பல்ல எந்த பக்கத்தாலும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் தலைவன். பார்த்தா காணவே எங்க போயிட்டா தெரியலையே தெரியலேன்னு நினைச்சுட்டு இருக்கு. இந்த கதவு மூலையில ஓய்ஞ்சுட்டு இருந்துட்டு ஓடி வந்து கட்டின்றாக்க, அப்போ அந்த தலைவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பெண் ராஜஹம்சம் இருக்க, அது லங்கா ரூபமாக மறைஞ்சிட்டு உன்னை வரவேற்கிறதுக்காக காத்துன்றது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு கவியினுடைய எண்ணங்கள். இது வந்து பல இடங்கள்ல நாம பாக்குறோம். இதுல ஜெயதேவருடைய அஷ்டபதியில பார்த்தோம்னாக்க, ராதே ஒரு நாள்லாம் காத்துருப்பா கண்ணன் வர, கண்ணன் அதாவது கண்ணன் தன்னுடைய தோழன் மூலமாக ராதே என்ற சொல்லிடுவ. பிருந்தாவனத்துல போனோம்னா ராதையும் கண்ணனும் இருக்கிற ஒரு தோட்டமே ஒரு இருக்கு. அந்த தோட்டத்துக்கு என்ன பேரே எனக்கு மறந்து போச்சு. அந்த தோட்டத்துல ராதையை இருக்க சொல்லி கண்ணன் சொல்லிடுவேன். சொன்ன உடனே ராதிரை கண்ணன் வரப்புறையர் வரப்புறையர்னு ராத்திரி மொத்தம் காத்துருப்பா. காத்துட்டு இருந்தான்னாக்க, அப்ப அன்னைக்கு கண்ணன் வரவே மாட்டேன், பட்டு போயிடுவாள். மறுநாள் அந்த தோழன் சொல்லி அனுப்பிப்போ, தோழன் மூலமாக இன்னி நேற்று ஏதோ என்னால சில காரணத்தினால வர முடியாது போயிட்டு இன்னைக்கு நான் கட்டாயம் வரேன், அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப கண்ணன் இடத்துல நிஜமாவே கோபம் இருந்ததுன்னாக்க, அட நான் வந்தா வந்துக்கோ வரட்டா போட்டு போகாதே இருந்திருக்கலாம். ஆனா கண்ணனுடைய ஒரு சம்சலேஷத்தை விரும்புறவளாக ராதை இருக்கிறதுனால அங்க போய் நிக்கிறா. நிக்கச்சே கண்ணன் வர, கண்ணன் வரச்சே பகிரிவ மலினதரம் பிதவ மனஹா அப்படின்னு சொல்ற, நீ வெளியில தான் கருப்பா இருக்குன்னு நினைச்சிருந்தேன் நானே தன்னால, ஆனா மனசும் உனக்கு கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாகி மாதவா யாகி கேசவன் நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு, நீ அப்பா மாதவா கேசவன் தாம் மனுசரு சரதி ருகாட்சன்னு. இப்ப நேத்திலாம் எந்த ஒரு கோபஸ்திரியோட நீ போயிருந்தையோ அவளோடய நீ போ இங்க வராத அப்படின்னு சொல்லி. இந்த வராதேன்னு சொல்ற ராதையனுடைய வார்த்தைகள்லாம் அந்த கண்ணனுடைய ஒரு சம்சலேஷத்தை விரும்பாமைய தெரிவிக்கல, அந்த சம்சலேஷத்தை விரும்புறதுதான் தெரிவிக்கிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். ஆனா அத வெங்கியாந்திரமா வேற விதமாக தெரிவிக்கிற. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ராஜஹம்சம் பெண் ராஜஹம்சமாக இருந்துருக்கிறது பேடை இருக்க, இந்த புருஷ ராஜஹம்சத்தை வரவழிக்கிறது அதை வரவேற்கிறது, ஆனா லங்கா ரூபமாக ஒழிஞ்சு இருந்துருக்கா நேர வரவழிக்காத இருந்துருக்குன்னு இது ஒரு பிரகாரமான ஒரு அனுபவம். அது சுவாமாஜாந்தம் பவன தரளை யா பதாகா பதேசை. இப்ப இன்னொரு ஒரு விஷயமாகவும் சொல்லலாம். அந்த முகத்தை காண்பிக்காமல் பட்சியினுடைய சிறகு மாத்திரத்தை காண்பிச்சுண்டு அது ஆட்டி அசைச்சுண்டு வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கான். அந்த லங்கையினுடைய மதில் மேல நிறைய பதாக்கைகள்லாம் இருந்துருக்கு, கொடிகள்லாம். அந்த கொடிகள்லாம் காத்துல அசையறது, அசையறத பார்த்தோம்னா தூரேந்து பார்த்தோம்னாக்க ஒரு பெண் ஹம்சம் ஆண் ஹம்சத்தை வரவேற்பதாக தன்னுடைய ரெக்கைகள்னால கூப்பிடுவது போல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்ற. சுவாமாந்தம் பவன தர தரலை யா பதாக பதேசை பட்சை அபியுஜிகமிடுரிவ சாஸ்யதி ஸ்ராவ்யநாதா. அந்த இடத்துல இன்னும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லச்சே, ஆயாந்தம் துவாம் ஸ்ராவ்யநாதான் அங்க இனிய ஒலி. ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல பார்த்தோம்னாக்க ஹனுமான் ராத்திரியாக இருந்தா கூட
அந்த பிரதேசத்துல நுழையச்சே பார்த்தோம்னாக்கா நிறைய நிறைய கோஷம் வாத்திய கோஷங்கள்லாம் நிறைய கேட்டிருந்தோம். இன்னும் கேட்டா வேத கோஷங்களும் கேட்டிருந்ததுன்னு ராமாயணத்துல சொல்லி சொல்ற. வேத கோஷம் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப பிராமணாளாக இருக்கவே இருக்கிறவா நியமத்தை பரிபாலனம் பண்ணாமல் வேதாத்தியனம் பண்ணாள்னாக்க கால விசேஷத்துல வா பிரம்மராட்சசா ஆயிடுவா. ஆகையால அப்ப அந்த பிராமணாளா இருக்கிறவாளும் கூட அவளும் பிரம்மராட்சசா இருந்து அவ வேத கோஷத்தை வேதாத்தியனத்தை சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னா. கவுஞ்சி பர்ஹிண சங்குஷ்டைஹி ராஜஹம்ச நிஷேவிதைஹி தௌர்யாபரண நிர்கோஷைஹி சர்வத பிரதிநாதிதாம். இந்த பட்சிகளுடைய சப்தம், அம்சங்களுடைய அம்சத்தினுடைய சப்தங்கள் அங்க தூரிய ஆபரண நிர்கோஷைகி, அதாவது வாத்திய விசேஷம் அந்த கலகலான்னு சொல்லிண்டு இந்த ஆபரணங்களோடு இருக்கிறது, அதனுடைய அசைவுனால ஏற்படக்கூடிய சப்தங்கள், இந்த சப்தங்கள்னால எல்லா பக்கத்திலையும் பிரதித்வனியோட இருந்துருக்கு. அந்த லங்கையினுடைய செல்வ செழிப்ப சொல்றது. அப்பேற்பட்ட லங்கையில இருக்கக்கூடிய பிரதித்வனிகள் எல்லாம் இந்த ராஜஹம்சமாக இருக்கக்கூடிய புருஷராஜ ஹம்சத்தை ஒரு பெண் ராஜஹம்சம் எதிர்நோக்கி அழைப்பது போல இருந்திருக்கும். இப்படி அற்புதமான ஒரு சன்னிவேசம் உனக்கு காண கிடைக்காதது, கிடைக்க போறது. இந்த இத்தை நீ முழுசா உபயோகப்படுத்திக்கணும்னு ராமர் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. தஸ்மின் திருஷ்யா ததனுபவதா சாரு சௌதாபதாதா லங்காஹ சிந்தோர் மகதி புலினே ராஜஹம்சீ பலீனா சாமஹாந்தம் பவனதரணை யா பதாகாபதேசை பட்சைரபியுஜிகமிஷுரிவ ஸ்தாஸ்யதி ஸ்ராவ்யநாதா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.